ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூணில் இருக்க ஏகே மதுரை சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷன்லாம் இருக்குங்க. இன்றைக்கி வந்து எந்தெந்த மாதிரி சாரி கலெக்ஷன் சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய சாரி கலெக்ஷனை ஒர்க் வச்ச சாரிலாம் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பட்டு சாரி கலெக்ஷன் வேணும்னாக்க உங்களுக்கு நிறையா இருக்குது, சூப்பராக ஹேங் பண்ணியிருக்காங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். ரேட்டும் சாரியோட நேமும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டின் பட்டு, இங்கே தொங்க விட்டுருக்காங்க. இது எல்லாமே சாட்டின் பட்டு தான். கலர் ஸ்கீல் அடுக்கி வச்சுருக்காங்க. மேலே டிசைன் எந்த மாதிரி சொல்லி தொங்க விட்டுருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து எந்த கலர் பிடிச்சிருக்கு இந்த டிசைன்னு சொன்னால் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க, நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். அவ்வளோ அழகாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனாக நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கணும் போகணும் சாரி 550-600 முன்னால் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களா, அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. டிசைனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சமிக்கி மாதிரி வெள்ளி மாதிரின்னு சொல்லாமல் ஸ்டோன் மாதிரி தெரியும், ஆனால் அது வந்து கையிலெல்லாம் ஒட்டாக டச் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களாக்கு உங்களுக்கு பூனம் சாரிலே வந்து பார்த்திங்கன்னா இதே செக்ஷன்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு ஏரியா ஃபுல்லாக நான் எடுப்பேன் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன், அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூனம் சாரி தான் இருக்கும். இது வந்து வேறு ஏரியாவில் இருக்குது, கம்மியாக இருக்கும் இந்த ஏரியாவில் அந்த பூனம் சாரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சாரின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரேஞ்சிலேருந்து நல்லா ஹெவி ஒர்க் வச்ச சாரி, ஃபுல்லாக லேஸ் வச்ச பார்டர் வச்சதெல்லாம் இருக்கும். இந்த இப்போ பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்க்குறீங்களே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1584 அந்த ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா 1000 ரேஞ்சிலே இருக்கும். ரொம்ப அழகான கலெக்ஷனுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஒர்க்கு அண்ட் லேஸ் வச்ச பார்டர் வித் ப்ளவுஸோடே வந்துடும். சூப்பரான கலெக்ஷனாக இருக்குது. ரம்ஜானுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா இந்த செக்ஷனில் வந்து இந்த மாதிரி கலெக்ஷனாக நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். உங்கள் கலெக்ஷனு உங்கள் சாய்ஸ் தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கு பூனம் சாரி வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும், 180-250. உங்களுக்கு பட்ஜெட்டில் வர மாதிரி இருந்தால் இந்த ரேட்டில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நான் எப்பயும் வாங்குகிற ஃபேன்சி காட்டன் சாரி வாங்க பார்த்தீங்கள அந்த செக்ஷனில் இந்த சாரியாக இருக்கும். அண்ட் வித் ப்ளவுஸோடு இருக்கும், அண்ட் பார்டர் வச்சது லேஸ் வச்சது அந்த மாதிரி பூனம் சாரி, இந்த கோயிலுக்கு போகிறத கட்டிகிட்டு போகிறாங்களே இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே இங்கே இருக்குது. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு போங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த சாரி பார்த்துட்டு. நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் சாரீஸ் தான். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 400-500. நம்ம எப்பயும் சொல்லதான், தீபாவளினாலும் திருவிழானாலும் திருமணனாலும் பொங்கல்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் ரம்ஜான்னாலும் வாங்கக்கூடிய ஒரே சாப்பிட்னு சொன்னால் மதுரை விளக்கு தூண்டில் இருக்க ஏகே அமுது சொல்வோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்னால தான் உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் வர மாதிரி கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு சாரி வாங்கினா அதே ரேட்டில் கிடைக்கிது, இல்லைனா ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 சாரி வாங்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு சாரி வாங்கினாலும் உங்களுக்கு இந்த ரேட்டு தான், ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் நல்ல மெட்டீரியல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தா ஆலிவ் க்ரீன் பார்த்தீங்களா கிரேப் சாரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டின் விட்டு பின் குத்திக்கலாம். நிறைய பேர் வந்து பின் குத்தாமல் சும்மா வரைஞ்சி கட்ட மாதிரி கூட கட்டுவாங்களே, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டே அண்ட் நைட் எப்போனாலும் நம்ம இந்த சாரியை கட்டிக்கலாம். அழகாக இருக்குது, நல்லா ஸ்லிம்மாக தான் காட்டும். இதெல்லாம் வந்து குண்டாக காட்டாது, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைனிங்காக இருந்தாலும் வேறு லெவலில் இருக்கும். என் ஹஸ்பண்ட் எடுத்து கட்டிட்டு இந்த மாதிரி பிங்க்கெல்லாம் கட்டினீங்கன்னா இன்னும் கலராக இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் வந்து இங்கே வாங்கினவங்களும் தெரியும் எவ்வளோ அழகான சாரீஸ் எல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்க கண்டிப்பாக ஒரு சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஒர்க் வச்ச சாரீ நிறைய போட்டிருக்கேன், டைம் இல்லாதவங்க ஷார்ட்ஸில் பாருங்கள். இந்த ப்ளூ பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும், சைனிங்காக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டேயில் கட்டிட்டு போனால் அழகாக தான் இருக்க போகுது, இன்னும் ஸ்லிம்மாக வரக்கட்டும் நம்மளை. அதில் கலர்ஸ் பார்த்தீங்களா எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பிங்க்கு ப்ளூ எல்லாம். ஆனால் நம்ம அதை எடுத்து பார்த்தோம்னா 400-500 போட்டுக்காங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா அதை கால் ரேட்டு கம்மியாகவே இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் ஒர்க் சாரி இருக்குல்ல அந்த செக்ஷனில் தான் இருக்குது. இப்போ பார்க்குறது அவ்வளோ அழகான கலெக்ஷன் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். என்ன காய்ஸ், நீ சாரி கலெக்ஷனை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்லதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.